வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் ப்ளோவரை செய்ய போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியில் இருக்கக்கூடிய 12 வோல்ட்டில். இது நம்ம சோலார்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் ப்ளோவர் இருக்க செஞ்சுங்கிறது கடைசியில் வீடியோ சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இந்த ஹேண்ட் ப்ளோவர் செய்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, உள்ள இம்ப்ளருக்காக வந்து பழைய குழந்தை விளையாடுற ட்ரக்கோட வீல். இது இந்த வீல் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் இல்லாமல் கிடந்தது, அதனால் அதை எடுத்து நம்ம எதாவது யூஸ் பண்ணலாமேங்கிறக்காக தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி சைஸில் இருக்க மாதிரி பார்த்துங்க. இந்த வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சுக்கு மேலே வரும் டையா. அதனால தான் இதுதான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு இந்த வீல் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு கம்பி இருந்து அதை வந்து நம்ம உருவி எடுத்தோம் கட்டிங் பிளேயர் வச்சு. இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே வரும். அப்போ அந்த லீஃப் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே வரனால கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் சென்டர் ஹோல் சைஸ் பார்த்திங்கன்னா 5 mm ஷாஃப்ட்டு மாட்டுற மாதிரிங்க. அதனால் வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம எடுத்துருக்கிற மோட்டர் வந்து 5 mm ஷாஃப்ட் இருக்கிற மாதிரி தான் மோட்டர் எடுத்துருக்கோம். அது வந்து டிசி 770 மோட்டர். அது ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த சைடில் இருக்கிறத மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்னா லைட்டாக நிமிடம்னாலே கட் ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு நிமிடம்னாலே அது வந்து கட்டாகி வந்துடும். பாருங்கள், அந்த ரெண்டு ஏரியா வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் கட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு நிமிடம் எடுத்தோம்னாலே வந்துடும். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சர் பிளேட் தான் கட் பண்ணேன். இந்த பிளேட் யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக வந்துச்சது, வெறும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், அதனால ஈஸியாக வந்துச்சு. அதில் இனி நம்ம வந்து இதில் வந்து மாடிஃபை பண்ணி மாற்றிக்கலாம் நேரம் போனால். இப்போ வந்து இது நம்ம இம்ப்ளாயராக யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு தேவையான அவுட்டர் கேஸ் வாங்கணும். அது நம்ம பிவிசி பைப்போட டம்மி, அதாவது 4 இன்ச் பிவிசி பைப்போட டம்மி வாங்கியிருக்கணும் 2 கேப்பு. இது தான் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், 110 mm. அதே போல் வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ளர் உட்காரக்கும் கரெக்டாக சீட்டிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து பழைய சிடி டிவிடி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், கரெக்டான சீட் ஆகிடுச்சு. உள்ள எட்ஜி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பு வந்து கரெக்ட் பண்ணி விட்டால் போதும், கரெக்டாக உட்காது ஃபிட்டாக. எட்ஜி மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டால் சரியாக இருக்கும். மேலே இந்த டிவிடி பிளேயர் போட்டு கவர் பண்ணோம்னா சென்டர் ஹோல்ஸோடு இருக்குது அதில், அதனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இது வச்சு நம்ம செஞ்சுட்டு வர போகிறோம். வாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒவ்வொன்றா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோல்ஸ் சென்டரில் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுங்கிற சொல்லிடல. இது நம்ம கோடெல்லாம் போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறதில்ல. நிறையா யூடியூபர் சொல்லியிருப்பாங்க இப்படி கொடு போடணும் அப்படி கொடுவோன்னு, அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம ஈஸி மெத்தடில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த டேப்பில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இது உள்பக்கமாக ஒட்டிக்குங்க. அது ஏதோ ஒரு புத்தமைப்பாக ஒரு அப்பா இருக்கு ஒரு இடத்துல ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு இந்த இம்ப்ளர் வந்து சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோடய அச்சு வந்து அந்த டேப்பில் ஒட்டிக்கும், மார்க் மாதிரி விழுந்துடுவதில். அந்த இடத்த நமக்கு சென்டரது பாருங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ரிங் மாதிரி இருக்கிறதுங்களா, அதுதான் நமக்கு சென்டர். அந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஷாஃப்ட்டு, அதாவது மோட்டரோட ஷாஃப்ட் வந்து அந்த இடத்துல வர மாதிரி நம்ம செஞ்சு பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மோட்டர் இது தான், 775 மோட்டரு, 12 வோல்ட்டில் இருக்கக்கூடியது, ஷாஃப்ட் 5 mm. இது வந்து அமேசானில் வாங்கினேன் முதல்ல, ஒரு டைம் ஃபேனுக்காக வாங்கினேன். இப்போ அந்த ஃபேன் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வந்துட்டேன். ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் போட்டேன் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு. அந்த மோட்டரோட சீட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகணும், அதுக்காக தான் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். மோட்டர் மாட்டிகிட்டு வந்தல இப்போ பார்த்திங்கன்னா மோட்டர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன். மோட்டரோட ரெண்டு சைடுலுமே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ஸ்க்ரூ இல்லை, அதனால் வெவ்வேறு ஸ்க்ரூ இருந்தது, அதனால் வெவ்வேறு சைஸாக இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு நமக்கு. இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேசிங்கில் வந்து நம்ம அவுட்லெட் பைப் ஒன்று மாட்டணும். அப்போ தான் வந்து ஏர் ப்ளோ வழியாக இருக்க ஆகும். அதுக்கு வந்து ஒரு நம்ம பைப் பிவிசி பைப் ஒன்று எடுத்துருக்கோம், ஒரு சின்ன பிட்டு இருந்தது அதை எடுத்துருக்கோம். அது வந்து சைடில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு ஓரமாக வந்து நம்ம ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம கேஸில் வந்து ஹீட் பண்ணி கத்தி ஹீட் பண்ணி தான் கட் பண்ணிட்டு வந்தேன். கட் பண்ணிட்டு வந்து அந்த இடத்த சைடில் வச்சுட்டு நம்ம ப்ளோயரில் எங்கே அவுட்லெட் வரணும் அங்கே வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் கட் பண்ணி வச்சு மார்க் பண்ணிட்டு அதையும் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணிட்டு வந்துட்டோம். கட் பண்ணி நிறைய பிசு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன்.
கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சு ஃபிட்டிங்காக இருக்குது நம்ம கட் பண்ணது. இப்போ நம்ம அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் போட்டு ஒட்டிடுறோம். அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும். அது வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அது வேறு ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் போட முடியாது அதில். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் போட்டு ஒட்டணும் அதில். அது எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நீங்கள் வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரை லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 70 ருபீஸ் வாங்கினது. உள்ள டியூப் மாதிரி ரெண்டெண்ணம் இருக்கும். அந்த ரெண்டெண்ணம் நம்ம வந்து ஒன்னோட மிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டோம்னா அந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே அது வந்து கெட்டியாயிரும். அது அதுக்குள்ளே வந்து அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒட்டிடணும். அதையே எங்கெங்கே அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா இங்கே வருங்க அந்த மாதிரி பேஸ்ட் ஒட்டிக்கும் ஃபுல்லாக. இது வந்து ஃபுல்லாக ஒட்டினது. அந்த மேலுக்கு டேப் சேர்த்து ஒட்டிடுச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து எந்த லீக்கேஜும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க. ஒரு நாளே ஆச்சு இது ஃபுல்லாக ஒட்டுறக்கு. நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் எடுத்து பார்த்தேன். இந்த ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த டிவிடி கேசட்டை மாட்டிடுறோம். அந்த டிவிடி கேசட்லேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிங்கன்னா சின்ன சைஸ் ஸ்க்ரூ வந்து அதில் மாட்டிடலாம். வாங்க நம்ம ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கவராக இருக்கும். பார்த்துங்க அந்த ஸ்க்ரூ போட்டதை பார்த்து காட்டிடுங்க. க்ளோஸில் காட்டிடணும் பாருங்கள். கரெக்டாக அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஹோல்ஸாக போட்டு சின்ன கம்பி வச்சு ஓட்ட போட்டு அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்டோம். இப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா அந்த டிவிடி பிளேயர் கரெக்டாக அந்த அவுட்டர் கேசிங் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டியாச்சு, ப்ளஸ் அந்த இம்ப்ளரும் உள்ளே வச்சிட்டோம். இப்போ நம்ம டிவிடி கேசட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் டிவிடி கேசட் கவர் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த சென்டர் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறேன். அந்த ஹோல்ஸ் எப்படி பெருசு பண்ணுன்னா அதுவும் கத்தி வச்சு நம்ம ஹீட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலர். மோட்டர் டிசி மோட்டர் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சு யூஸ் பண்ணுறது. அதனால் நம்ம வந்து ஏர் ஃப்ளோ வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கத்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ நல்லா வருது இல்லை. இந்த ப்ளோயர் நல்லா ஒர்க் ஆகுது. இது எதுக்காக செஞ்சங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய அவுட்லெட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் பைப் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். அதை வந்து இதில் வந்து ரவுண்டாக இருக்குது. அந்த ஸ்கொயர் பைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு அவுட்லெட்டாக இருக்கணும். அது ரெடியூசர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறோம். அதோடய மூடி கழட்டிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிட்டாகும். அந்த ஃபிட்டாக இருக்க அவுட்லெட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் இருக்கிறது வாயை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் பைப்புக்காக மாட்ட போகிறோம். இந்த மாதிரி பாருங்க ஸ்கொயர் பைப் இருக்குது. அந்த ஸ்கொயர் பைப்பில் இது வந்து ஃபிட் பண்ணணும் பாருங்கள். இந்த சைஸ்க்கு கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லெட்டில் வந்து பைப்பு வந்து ஏர் ஃப்ளோ வந்து எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் வரும். அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம உருகி ஒட்ட வச்சுட்டு வந்துடலாம் அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெழுகுபத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மெழுகுபத்தி ஹிட் பண்ணி யூஸ் பண்ணி ஹிட் பண்ணுன்னு அப்படியே உருகி ஒட்டிக்கிச்சு அதில் அப்படியே பிளாஸ்டிக்கு. கொஞ்சம் குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணுறது வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக கூட பெரியவங்களை வச்சு பண்ணிக்கிங்கதையே. தனியாக யாரும் பண்ண வேண்டாதே சின்ன குழந்தைய. இப்போ நம்ம வந்து இது வந்து ப்ளோயர் இதில் மாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி விட்டலாம். இது நம்ம ஏற்கனவே செஞ்ச அடுப்பு, அதாவது விறகு அடுப்புக்காக செஞ்சுருக்கிறதையே பாருங்கள். இப்போ அறுப்பு நெருப்பு மூட்டி எரி வச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ப்ளோயர் ஆன் பண்ணி இதில் வச்சு காட்டிடுற உங்களுக்கு அப்படிங்கிறது. இப்போ ப்ளோயர் வச்சுட்டு எப்படி இருக்குது, ப்ளோயர் எல்லாமே எப்படி இருக்குது நீங்களே பார்த்துங்க. அதில் இந்த டிசி ஸ்பீட் கண்ட்ரோல் மூலமாக வந்து நம்ம ப்ளோயரோட ஸ்பீடை வந்து ஹை லோ பண்ணிக்கலாம். அதனால் என்னென்னா ஃப்ளேம் வந்து எவ்வளோங்கிறது எவ்வளோ வேணுமோ அதை ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அந்த ஃப்ளேமோட லெவலில் மாற்றி வைக்கிறது வந்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ளோயரில். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து டிசி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சோலார் வச்சுருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சோலாரில் வந்து டைரக்ட் ஒரு கனெக்ஷன் எடுத்து கொடுத்துக்கலாம் அதுக்கு. இல்லை பேட்டரி இருக்கிறவங்க பேட்டரி வச்சு கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அதுக்கு. இந்த மோட்டரில் சரியான ஸ்டாண்ட் இல்லாதனால அது வந்து அடிக்கடி கீழே விழுந்துருது. அதனால் கொஞ்சம் சவுண்டு வந்து கரக்கரன்னு சவுண்டு வந்துட்டே இருக்குது. நம்ம அடுத்து இதுக்கடுத்து வந்து இதோட ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அதில் வந்து அப்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபுல் கார்டு போட்டுட்டு ஹேண்டில்லாம் மாட்டிட்டு அதை உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டிடுறேன் உங்களுக்கு.
இந்த அடுப்பு எப்படி செஞ்சேங்கிற லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு நிறைய ஆதரவுகள் கொடுத்தாங்க மக்களெல்லாம். ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாருமே. இது ஆஃப் பண்ணி பார்த்தல இப்போது. அடுப்பு சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு அந்த தணல் மட்டும் எப்படி எவ்வளோ நேரத்தில் எரியுதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்தல. குண்டா உருகாத நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பாக இந்த குண்டா உருகலை. இதனால் வரைக்கும் இந்த அடுப்பு நான் யூஸ் பண்ணி தான் இருக்கிறேன். இந்த குண்டா ஒரு நாளும் உருகவே கிடையாது. இது வந்து நெருப்பு அவிஞ்சு போன அடுப்பு, தணல் மட்டும் தான் கொஞ்சம் உள்ளே இருக்குது. அது வந்து மறுபடியும் எப்படி தீப்பத்துங்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் ஓகே, வீடியோ பார்த்துக்கு நன்றி. உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.